வணக்கம். இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். ஸ்ரீமுஷ்ணம் அருகே கீழ்ப்பாதி ஊராட்சியில் பள்ளி கட்டிடம் 5 ஆண்டுகளாக இடித்து போடப்பட்ட நிலையில் இதனை சுத்தம் செய்யாத ஆசிரியர்கள். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாளையங்கோட்டை கீழ்ப்பாதி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் 5 ஆண்டுக்கும் முன்பு பழைய கட்டிடம் இடிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டுகளாக இதுநாள் வரை சுத்தம் செய்யாமல் ஆசிரியர்கள் கவனக்குறைவால் இரவு நேரங்கள் மட்டுமில்லாமல் பகல் நேரங்களில் மாணவர்கள் செல்லும் வழியில் பாம்பு பூரான் பட்டுப்பூச்சிகள் என விஷ ஜந்துக்கள் ஊர்ந்து வரும் நிலையில் இதனை கண்டுகொள்ளாத தலைமை ஆசிரியர் பலமுறை மாணவர்களின் பெற்றோர்கள் அவர்களிடம் எடுத்து கூறியும் இதுநாள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதோடு மாணவர்களுக்கு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி என பல குறைகள் உள்ள நிலையில் மாணவர்களை சிறுநீர் கழிப்பதற்கு அடர்ந்த காடு பகுதிகளில் மாணவிகள் செல்வதாகவும் மாணவர்கள் ரோட்டின் அருகாமையில் கழிப்பதாகவும் பல்வேறு புகார்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் கூறி வரும் நிலையில் இதனை கண்டுகொள்ளாத தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர்கள் இதுநாள் வரை கண்டுகொள்ளவில்லை. வடலூர் கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பது மாணவர்களின் பெற்றோர்கள் பரவலான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளன. நன்றி.